அதாவது எம்டி ஹேண்ட். இந்த எம்டி ஹேண்ட வச்சே நம்ம எப்படி அட்டாக் பண்றது மத்தவங்கள, இப்ப ஆப்போனண்ட் அதாவது எதிரி வந்து என்ன ஒரு பெரிய பெரிய வெப்பன்ஸ் கூட வச்சுக்கிட்டோம், கத்தி எது வேணாலும் வச்சுக்கிட்டோம், ஆனா நம்ம வந்து எம்டி ஹேண்ட் நம்மளுடைய வெறும் கையாலே வந்து நம்ம எப்படி அவங்களை வந்து அட்டாக் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம அவங்க கிட்ட எவ்வளவு பெரிய வெப்பன் இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம வெறும் கையிலேயே அட்டாக் பண்றது தான் பார்க்க போறோம். இப்போ வந்து இப்ப இருக்கிற சொசைட்டில வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து முக்கியமா செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும்னா நம்ம வந்து வெளியில வந்து வந்து சுதந்திரமா நடமாட முடியும். அதாவது நீங்க கராத்தே கிளாஸ் போய் தான் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. என்னுடைய வீடியோ நீங்க வந்து கண்டினியூஸா பாருங்க, அப்ப உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இது ரெஸ்கில் இருந்தா கூட போதும், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டீங்கன்னா போதும், அப்ப நீங்க வந்து நல்லா கொஞ்சம் சுக ஃப்ரீடமா இருக்கலாம். நீங்க இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, இந்த பெல்ட்டை எப்படி டை பண்றது, எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். அதாவது இந்த பெல்ட்டை கட்டுறது கூட ஈஸி தான். என்னடா இவன் ஒயிட் பெல்ட் கட்டி இருக்கா, இவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து எல்லோ பெல்ட் வாங்குற ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். இந்த கொரோனா இஷ்யூஸ் வந்ததுனால பெல்ட் டெஸ்ட் என்னால போக முடியல, அதனால நான் வந்து எல்லோ பெல்ட் வாங்கல. அடுத்த இயர் வந்து எல்லோ பெல்ட்டை வாங்கிடுவேன், ஆரஞ்சு பெல்ட்டை வாங்கிடுவேன். அப்புறம் எனக்கு நிறைய தெரியும், உங்களுக்கு வந்து நான் நிறைய சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு என்னுடைய வீடியோ நீங்க மறக்காம பாக்கணும். இப்ப கட்டா சொல்லி கொடுக்க போறேன், இந்த பெல்ட் எப்படி டை பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். அப்புறம் கட்டா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கட்டா தான் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். கட்டா வந்து மொத்தம் 60 அதாவது 60 கட்டா இருக்கு. பிளாக் பெல்ட் வரைக்கும் பிளாக் பெல்ட் வந்து வரணும்னா 60 கட்டா தெரியணும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பாங்க, ஒரு ஒரு பெல்ட்டுக்கும் இவ்வளவு கட்டா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நான் பெல்ட் வாங்குவாங்க உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் நிறைய கட்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எப்படி இதை டை பண்றதுன்னு பாக்கலாம். டிரெஸ்ஸை வந்து ஈக்குவலா ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒயிட் பெல்ட் அதாவது இந்த பெல்ட்டை வந்து ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த எண்டும் இந்த ஒன்றும் கரெக்டா வரணும். பாருங்க வந்துச்சு. அப்ப இங்க இருக்குது இல்ல, இந்த ஈக்குவல் இத வந்து நம்ம ஸ்டொமக் அண்ட் எடுத்துட்டு வந்து பின்னாடி பக்கம் இத வந்து கிராஸ் கிராஸ் மாதிரி பண்ணிடுங்க. கிராஸ் கிராஸா போற மாதிரி பண்ணிடுங்க. டைட்டா வேணும்னா இப்படி டைட்டா வரும். பாருங்க இப்ப இந்த பக்கம் வந்துச்சு. லெஃப்ட்ல இருக்கிறது ரைட் போனோம், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட் போனோம். ஆனா ஒரு இந்த பக்கம் இருக்கிறது அதாவது ரைட் சைடு இருக்கிறது எடுத்துட்டு வந்து உள்பக்கமா விடணும். உள்பக்கமா விட்டு இழுக்கணும். இது ஒரு நாட்டு, அது மாதிரி 2 நாட் போடணும். செகண்ட் நாட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாருங்க எடுத்துட்டு வாங்க. இது மாதிரி நம்ம இப்படி வைக்கும் போது இங்க இருக்கிறது அதாவது லெஃப்ட் சாரி ரைட்ல இருக்கிறது உள்பக்கமா இந்த ஹோல்ல விட்டு எடுங்க. இதுதான் வந்து செகண்ட் நாட், அதாவது முடிஞ்சிச்சு. இது ஈஸியா, ரொம்ப ஈஸியா இது வந்து டை பண்ணா. பாருங்க முடிஞ்சிச்சு. 2 நாட் தான் போடணும், அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். பாருங்க முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் வந்து பெல்ட் வந்து கட்டுறது. இது வந்து ரொம்ப ஈஸி. If you find the one, you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take it. ஃபர்ஸ்ட் கட்டா பண்ணி காமிச்சேன். இது மாதிரி நிறைய நிறைய கட்டாலாம் பண்ணுவேன். அப்போ நீங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.
கேர்ள்ஸ்க்கு இது வந்து முக்கியமா, இது வந்து ஒரு ஷேடோ ஃபைட் மாதிரி தான். இது தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் கத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வர ஸ்டெப் தான் அதுல கொஞ்சம் கொஞ்சம் வரும், அப்போ உங்களுக்கு கத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த வீடியோல நான் எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றது எங்க அக்கா கூட சண்டை போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கீழே இருக்கிற பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அதுல வந்து ஆல் கொடுத்துக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும். இந்த குவாரண்டைன் பீரியட்ல ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது எங்களுக்கு, எந்தெந்த வீடியோ தான் போடுறதுன்னு சுத்தமா ஐடியா கூட இல்ல. அப்புறம் நான் கராத்தே கிளாஸ் போனது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு எதனா ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளவு நேரம் தான் டிவியும் பாக்குறது போனை பாக்குறது ஒண்ணு ஒரே போர் அடிக்குது, நீங்க கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுடைய கமெண்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பாய் டாடா, பை பை.